இன்றைய வெப்பம் மிகுந்த சூழலில் பலரும் உஷ்ணத்தால் அவதிப்பட்டு வர்றாங்க குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள்னு பலரும் இந்த உஷ்ணத்தால் அவதிப்படுறாங்க இந்த கோடை காலத்தில் ஏசி இல்லாமல் வீட்டை எப்படி கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏசி வாங்க முடியாமல் இருப்பவர்களுக்கும் கோடை வெப்பத்தை சமாளிக்க வழி தெரியாமல் இருப்பவர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடு வெப்பமாக இருப்பதற்கு முதல் காரணம் என்னென்னா எல்லார் வீடுகளிலுமே பயன்படுத்தக்கூடிய சீலிங் ஃபேன் தான் சீலிங் ஃபேனில் இருந்து காற்று வந்தால் கூட அது வெப்பம் மிகுந்த அனல் காற்றாகத்தான் நம் மீது வந்து விழும் பகல் முழுவதும் வெயிலினால் உண்டான வெப்பத்தை கான்கிரீட் ரூப் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் ரூஃபோட இருக்கக்கூடிய சீலிங் ஃபேனை போடும்போது ரூஃப்ல இருக்கக்கூடிய வெப்பம் மிக வேகமாக தரைக்கு இறங்கும் இதன் காரணமாக அறை முழுவதும் வெப்பமாக இருக்கும் இதை எப்படி தடுக்கலாம்னு பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் மொட்டை மாடியில் வெயில் நேரடியாக படுவதை முடிந்த அளவுக்கு தடுக்கணும் வெயில் நேரடியாக படுவதை எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக மொட்டை மாடி முழுவதும் வெள்ளை சொன்னாம்பு அடிப்பது ஒரு மிகச்சிறந்த வழி இப்படி ரூஃபை வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் அடிப்பதனால என்ன ஆகும்னா சன்லைட் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுனால இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் பிரதிபலித்து வெயிலினுடைய தாக்கம் நேரடியாக விழுவது தடுக்கப்படும் இப்போ மார்க்கெட்டில் ரூஃபில் அடிப்பதற்காக நிறைய பெயிண்ட் குறைந்த விலையில் அவைலபிளாக இருக்குது அதை வாங்கியும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மெத்தட் மூலமாக ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் வெப்பத்தை தடுக்க முடியும் வெப்பம் தரைக்கு இறங்காமல் இருப்பதற்கு வேறு என்ன வழிகள்லாம் இருக்குன்னா மொட்டை மாடியில் பசுமை குடியில் அமைப்பது திரையில் பார்த்துட்டு இருக்கிற இந்த க்ரீன்ஷீட் மூலமாக மாடியை கவர் பண்ணலாம் தென்னை ஓலைகள் பனை ஓலை துணிச்சாக்கு பைகளை கொண்டு மொட்டை மாடியை கவர் பண்ணலாம் இந்த மெத்தடை கிராமத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் டிப் நம்பர் டூ என்னென்னா முடிந்த அளவுக்கு சீலிங் ஃபேனுக்கு பதிலாக டேபிள் ஃபேனை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது சைடில் ஜன்னலில் இருந்து வரக்கூடிய காற்று நம்மளால் பெற முடியும் டேபிள் ஃபேனுக்கு பின் பக்கத்தில் ரெண்டிலிருந்து அடி கேப் விட்டு ஒரு வாளி நிறைய நீர் நிரப்பி வச்சிங்கன்னா டேபிள் ஃபேனில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று குளிர்ந்த காற்றாக நமக்கு கிடைக்கும் முடிந்தால் பக்கெட்டில் க்யூப் போட்டு வச்சிங்கன்னா ஏர் கண்டிஷனர்ல இருந்து வரக்கூடிய காற்று மாதிரி நல்ல கூலிங்காக கிடைக்கும் டிப் நம்பர் த்ரீ ஜன்னல் மற்றும் வாசலில் ஈர துணியை தொங்க விடுவதன் மூலமாகவும் வெப்பத்தை குறைக்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய போர்வை இல்லைனா துணியை தண்ணீரில் நினச்சி ஜன்னல் மற்றும் வாசலில் தொங்க விடலாம் இப்படி பண்ணும்போது ஒருபுறம் ஆவியாதல் நடக்கும் இயற்பியல் விதிப்படி ஒருபுறம் ஆவியாதல் நடந்தால் மறுபுறம் குளிர்ந்த காற்று வந்தே ஆகணும் இந்த மெத்தட் மூலமா விண்டோ வழியை வரக்கூடிய காற்று அறைக்குள்ள குளிர்ந்த காய்ச்சாக வரும் டிப் நம்பர் ஃபோர் நீங்க தரையில படுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஃப்ளோர்ல நல்லா வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிட்டும் படுக்கலாம் இல்லைனா ஈர துணியை வச்சு தொடச்சிட்டும் படுக்கலாம் இப்படி செய்யறதுனால தர கூலிங்காக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் வீட்டில் இருக்கக்கூடிய அரை வெப்பத்தை வெளியேற்ற எக்ஸ்ட் ஃபேனை பயன்படுத்தலாம் இந்த ஃபேன் மூலமாக அறையில் இருக்கக்கூடிய வெப்ப காய்ச்சி வெளியேற்றப்படும் டிப் நம்பர் சிக்ஸ் மேலே பார்த்த எந்த மெத்தடும் பாசிபிலிட்டி இல்லைனா சாயங்கால நேரத்தில் மொட்டை மாடி முழுவதுமே தண்ணீர் விட்டு நல்லா நினச்சி விட்டுருங்க ஒன் ஹவர்லேயே வீடு ஃபுல்லாக நன்கு குளிர்ச்சி ஆகிரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏசி இல்லாமல் வீட்டை எப்படி கூலிங்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்